ஹலோ வணக்கம், நான் ஏமி. நான் இன்றைக்கி ஒரு வடை, ப்ரௌன் கடலையில் ஒரு வடை ஒன்று செய்ய போகிறேன். கடலை பருப்பு வடை மாதிரி ப்ரௌன் கடலையில் செய்து காட்ட போகிறேன். இதில் நான் ஒரு சுண்டு கடலை எடுத்து ஊற போட்டிருக்கிறேன். 12 hours ஊற விட்டுருக்குறேன். இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 5 உள்ளிப்பல், செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 இஞ்சி துண்டு. இதுக்கு நான் பெருங்காய பவுடர் எடுக்க போகிறேன். ஸ்பைசஸ் நான் உங்களுக்கு போடேக்க காட்டுறேன். என்னண்டு நான் இதை விட நான் வெங்காயமும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, வாங்கோ செய்முறைக்கு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பருப்பை நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் தான் அடிக்க எடுக்க போகிறேன். அப்போ ஃபுட் ப்ராசஸரில் அடிக்கக்குள்ளே ஒரு கோஸ்லி டைப்பில் அரைச்செடுக்கலாம். அதுக்காக நான் இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் அடிக்க போகிறேன். ஓகே, இதுக்கே நான் வெங்காயம், ஒரு செத்தல் மிளகாய், ஒரு இஞ்சி துண்டு, உள்ளிப்பல் 2 போட்டு இப்படி கோஸ்லி டைப்பில் அடிச்செடுக்க போகிறேன். அண்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதுக்கே ஆட் பண்ணுறேன். அடிச்செடுக்க போறேன். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் கோஸ்லி டைப்பில் அடிச்செடுத்துட்டேன். ஓகே, இதை நான் இப்போ இந்த ஒரு பவுல் எடுத்து இந்த பவுல்லே ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு பவுல்லே ஆட் பண்ணிட்டேன். இனி அடுத்ததா, ஓகே, இனி மிக்ஸி யாரோண்டு எடுத்து நான் இதை கொஞ்சம் பேஸ்ட் டைப்பில் அடிச்செடுக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் ஒரு 5-6 சுற்றி கோஸ்லி டைப்பிலே அடிக்கலாம். எனக்கு அந்த ஃபுட் ப்ராசஸர் உண்டா, எனக்கு அந்த ரைட் சைஸில் வேறும், அதுக்காக தான் நான் அதில் அடித்தேன் நான். ஓகே, இதுக்கு மிச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் நான் அப்புறம் கட் பண்ணி போட போகிறேன். வெங்காயம், செத்தல் மிளகாய், உள்ளி, இஞ்சி இவ்வளோத்தையும் போட்டு அடிக்கலாம் பேஸ்ட் டைப்பில். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் டைப்பில் அடிச்செடுத்துக்கிறேன். இதையும் இதுக்கு மிக்ஸ் பண்ணி இதுக்கு நான் ஒரு 10 tablespoons பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுவேன். பெருங்காய பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்றேன். முதல்ல ஆட் பண்ணினா இப்போ 2nd time அரைச்சதுக்கு கொஞ்சம் ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு. ஓகே, இதுல ஒரு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் ஒனியனும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இதில் ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறேன் பொரிச்செடுக்கிறதுக்கு. இதுக்கு நீங்கள் கொரியாண்டா லீஃபும் ஆட் பண்ணலாம். கொரியாண்டா லீஃப் ஆட் பண்ணினாலும் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட முடிஞ்சது அல்லது நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் இதை சின்ன சின்ன போலாக எடுத்து ஒரு கையில் வச்சு நீங்கள் மெல்லமாக, இப்போ நீங்கள் கடலைப்பருப்பு வடை எப்படி தட்டி எடுப்பீங்களோ அதே மாதிரி இப்படி இப்படி தட்டி தட்டி ரவுண்டாக தட்டிட்டு இப்படி பொரிச்செடுக்கும். நான் இதில் சின்ன சட்டி வச்சு தான் செய்கிறேன். இப்போ நான் மூண்டு வடையாக தான் போட்டு பொரிச்செடுக்க. நான் இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌனாக வரும் வரையும் பொறிச்சு எடுக்கிறேன். நீங்கள் ஃப்ளேமை தான் கவனமாக பார்க்கணும். அப்புறம் நீங்கள் கையில் விட்டீங்கன்னா உள்ளுக்கே அவியாது. ஒரு மீடியம் நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன். சின்ன சட்டி என்றபடியாக சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். நான் இதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டது. நான் இனி எடுக்க போகிறேன்.
எல்லாம் அதையும் அப்படியே பொதிச்செடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ப்ரவுன் கடலை பருப்பு வடை ரெடி. ஓகே, உண்டை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். வடை உங்களுக்கும் பிடிச்சிருக்க மாட்டே நினைக்கிறேன். ஈஸியும் ஒரு ஹெல்த்தியான வடை. நீங்கள் எப்படியும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.